இப்போ பார்த்தீங்கன்னா பஞ்சக சித்த டாக்டர் கே நடராஜன் அவருடைய தோட்டத்தில் கேன் வெட்டிகிட்டு இருக்கிறாங்க, அதாவது கிணறு வெட்டிகிட்டு இருந்தாங்க. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ரொம்ப ஆழமான கிணறுங்க, போய் பார்த்தா தெரிய எப்படி வெட்டிக்கிறாங்க அப்படின்னு. சூப்பராக இருக்குதுங்க. அன்றைக்கெலாம் நிறைய பேர் வந்து கிணறு தோண்டாங்க. அப்போலாம் தண்ணி அந்தளவுக்கு பெருசாக இல்லை, லைட்டாக தான் இருந்தது. இப்போலாம் நீட்டாக நல்லா வச்சு கட்டிக்கிறாங்க, திட்டாட்டம் எல்லாம் கட்டிக்கிறாங்க, எல்லாம் சிமெண்ட் போட்டு. பார்க்குறக்கே நல்லா இருக்குதுங்க. அவர் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா பழங்கள் நிறைய வச்சுருப்பாருங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம், நேந்தம்பழம், இது மாதிரி முருங்கைக்காய் வந்து பெருசாக நிறைய வச்சுக்கிறாங்க தோட்டத்தில். காய்கறி வந்து சொந்தமாக புடலங்காய், சுரக்காய் இது மாதிரி வச்சுக்கிறாங்க. புளிமரம், ரெண்டு புளிமரம் வச்சுக்கிறாங்க. இது மாதிரி தோட்டத்தில் வந்து இயற்கையாக விளைகிற எல்லா காய்கறியும் அவர் வந்து இயற்கையான முறையில், அதாவது பஞ்சகம் அது ரசாயனம் சேர்க்காம இயற்கையான முறையில் விவசாயத்தில் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ மழை காலங்க, அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வறட்சி, அதனால் வந்து தண்ணி பற்றாக்குறையாக இருக்கிறனால கிணறு தோண்டினாங்க. இப்போ தோண்டி முடித்து எல்லாமே சுற்றி கல் வச்சு சிமெண்ட் வச்சு எல்லாம் நீட் பண்ணிக்கிறாங்க. பரவாயில்ல, அப்போ அத்தனை வேலை செஞ்சதுக்கு நல்ல பலன் கிடச்சிருக்குது. சுற்றியும் பார்த்தீங்கன்னா அந்த கிணறு தோண்டின கல் தான், கல், மண், சல்லி இது மாதிரி நிறைய இருக்குது. சைடு பார்க்கலாம்.
பார்த்து இந்த இடத்துல கொஞ்சம் கவனமாக வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா நீட்டாக தெரியுது வருங்க தண்ணி, அங்கே வந்து அந்த கல் மறைச்சிக்கிச்சு. இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியுது தண்ணி, நேரம் மேலேயே நிற்குது இருக்குது வருங்களா, எவ்வளோ தூரம் இருக்குது வருங்க மேலே. பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம பார்க்கறது வந்து முருங்கை மரம், எலுமிச்சம்பழம், முருங்கை காய், சுரக்கா, பொடலங்காய், இந்த மாதிரி நிறைய இருக்குதுங்க. இப்போ இல்லை நான் அன்னைக்கு அந்த ஒரு ரெண்டு மா ஒரு நாலஞ்சு மாதம் கூட கொஞ்சம் விசிந்தா இருங்க, இப்போ நிறையா இது கொஞ்சம் இதாக இருக்குது வச்சுக்கலையா, எல்லாம் எடுத்துக்கிறாங்க, இனிமேல் வைப்பாங்க நல்லா.